வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நாம் இன்றைக்கி ஒரு தொழில் ஜாதகத்தை பற்றி ஆய்வு செய்ய போகிறோம். தொழில் யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது, தொழில் யாருக்கெல்லாம் லாபத்தை தரும், யாருக்கெல்லாம் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பிரிவு உண்டு. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகம் தொழிலில் நஷ்டமடைந்த ஜாதகம், அதுவும் எவ்வளோ நாளா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ இந்த நம்ம இங்கே போட்டிருக்க ஜாதகத்தில் வயசு ஜாதகருக்கு 67 வயசு முடிஞ்சு 5 மாதம் 10 நாள் ஆகுது. அவருடைய பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது கும்ப லக்னம், அவருடைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது கன்னி லக்னம். ஃபஸ்ட்டு ஒருத்தர் நம்மளை தேடி வரும்போதே அவருடைய பிறப்பு லக்னத்திலிருந்து அக்ஷய லக்னம் 8வது லக்னமாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு அவங்களுடைய பிரச்சனைகள் இருக்காரா பிரச்சனைகளில் இல்லையாங்கிறத ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த பிறப்பு லக்னத்திலிருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8வது லக்னமாக அக்ஷய லக்னம் நடப்பில் இருக்குது. இந்த 8வது லக்னம் அப்படிங்கிறது 8ங்கிறது பிரச்சனைக்குரிய பாவகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 8வது லக்னம் இங்கே அக்ஷய லக்னமாக போகும்போது இங்கேயே பிரச்சனை, இந்த லக்னம் எப்போ ஆரம்பித்ததோ அதிலிருந்தே இவர் பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த லக்னம் முடியக்கூடிய தேதி எதுவரை இருக்குது? 2025 வரையும் இருக்குது. 2015 இந்த லக்னம் ஆரம்பிச்சிச்சு. அப்போ 2015 இவர் பிரச்சனையில் இருக்காரு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம். அதுவும் 8ங்கிறது தீராத பிரச்சனைகளை குறிக்கக்கூடிய பாகம், அதனால் தீராத பிரச்சனையில் இந்த ஜாதகர் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்து இவருடைய தொழில் நிலைகளை பற்றி நம்ம பார்க்குறோம். அக்ஷய லக்னம் பற்றி இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன கேள்வியோ அந்த கேள்விக்குரிய பதிலை மட்டும் நம்ம எடுத்தாவே போதும், மற்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தொழில் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தொழில் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் இருக்குது, அதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். தொழில் கிரகங்கள் யார் அப்படின்னா, மக்களுடைய தொடர்பு வேணும் அப்படின்னா அது சனி, பணம் வேணும் அப்படின்னா அது குரு. இந்த குரும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக அமைஞ்சிட்டா அவங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது ஓகே ஆகிடும். அதில் ஒவ்வொரு அக்ஷய லக்னம் மாறும்போதும் இந்த குரும் சனியும் நல்ல நிலையில் இருந்தால் அவங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய லாபங்கள் உண்டு. ஆனால் இங்கே இந்த ஜாதகத்தில் என்ன நிலைமையில் இருக்குது, இந்த குரு அப்படிங்கிறவர் 12ஆம் இடத்துல இருக்காரு, இங்கே சனி அப்படிங்கிறது 3ஆம் இடத்துல இருக்குது. சரி, 3ஆம் இடம் முயற்சி தானே அப்படின்னா இவர் தொழிலுக்கான முயற்சிகளை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கணுமே தவிர அது சக்ஸஸ் ஆகுமானு ஆகாது. என்ன காரணம் அப்படிங்கிறது, இந்த தொழில்னு சொல்லக்கூடிய இந்த 10வது வீட்டிற்கு இது 6வது வீட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போது இங்கே சனியும் குருவும் இங்கே நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதனால் தொழில் அவருக்கு அவ்வளோ சிறப்பானதாக இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம். சரி, அடுத்து இந்த லக்ன பிள்ளைக்கு வந்துடுவோம். இந்த லக்னம் எந்த நட்சத்திரத்தில் போகுது? அஸ்த நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருக்கு. இந்த அஸ்த நட்சத்திரம் இந்த லக்னத்தை 10 வருஷம் இயக்கக்கூடியவர் யார் அப்படின்னா புதன். இந்த புதன் வந்து 10ஆம் இடத்திற்கும் அதிபதி. இவர் என்னதான் தொழில் செய்யாதீங்கன்னு சொன்னாலும் இந்த ஜாதகர் கேட்க மாட்டார். காரணம், ஜாதகரனுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் செல்லும். சரி, அந்த புதன் எங்கே இருக்காருன்னா, இவருக்கு 2ஆம் இடத்துல நல்ல அமைப்பில் தான் இருக்கார். 10 வருஷத்தை இயக்கக்கூடியவர் நல்ல அமைப்பில் தான் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தொழில் இவர் வேண்டாம்னாலும் அவர் செய்ய கடமைப்பட்டது செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த கன்னி லக்னம் யாருக்கெல்லாம் அக்ஷய லக்னமாக போகுதோ அந்த அக்ஷய லக்னமாக செல்பவர்களுக்கு ராகு பகவான் ஒருத்தர் 3ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா, ராகு 3ல இருந்தார், லக்னத்திற்கு 3ல இருந்தால் அங்கே தொழில் அப்படிங்கிறது பெரிய அளவில் லாஸ் ஆகும் அப்படிங்கிறத இங்கே எடுத்துக்கணும். மிகப்பெரிய தொழில் நஷ்டங்களை தரக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா ராகு. அந்த ராகு 3ஆம் இடத்துல அக்ஷய லக்னம், அதுவும் கன்னி அக்ஷய லக்னத்திற்கு ராகு 3ல இருந்தால் அவங்க பெரிய அளவில் நஷ்டம் அடைவார்கள் அப்படிங்கிறது நம்ம பல 1000 ஜாதகங்களில் கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம். அதனால் இந்த 10ஆம் இட இந்த தொழில் அப்படிங்கிறது இவருக்கு அந்த ராகு 3ல இருக்கிறதுனாலயே அவருக்கு சிறப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கன்னி லக்னம் ஆரம்பித்ததுலேருந்தே இவருக்கு தொழில் அமைப்பு யோகம் கிடையாது. பொதுவுடைமூர்த்தி சார் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாகவே உபய லக்னங்கள் செல்லக்கூடியவர்களுக்கு தொழில் யோகம் அவ்வளோ விசேஷமானதாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க முதல் போட்டு தொழில் செய்கிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா தொழில் ரீதியான பிரச்சனைகளை தான் அவங்க சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து இன்னொரு விஷயம் முக்கியமாக எடுத்துக்கணும். ராகு 3ல இருந்தால் பிரச்சனைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஜாதகத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி புதன் 2ஆம் இடத்துல, இங்கே விரயஸ்தானத்தின் அதிபதியான சூரியனும்
இங்கே ரெண்டாம் இடத்துல இருக்காங்க. சந்திரன் லாபத்தை தரக்கூடிய சந்திரனும் ரெண்டாம் இடத்துல இருக்கார். ஜாதகர், ஜாதகருடைய விரயம், ஜாதகரின் லாபம், ஜாதகருடைய தொழில், இது மூணும் எங்க மிங்கிளாக இருக்கு. அவருடைய குடும்பம், வருமானம் அப்படிங்கிற ரெண்டாம் பாவகத்தோட தொடர்பில் இருக்கு. அப்போது தொழில் ரீதியாக வரக்கூடிய வருமானமும் குடும்பம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே அடங்கிடுது. விரயமும் அங்கே இருக்குது, லாபமும் அங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணினாலும் அதில் அந்த லாபத்தை பிரிக்க முடியாது. அது குடும்பத்தினுடைய தேவைகளுக்காகவும் குடும்பத்தினுடைய பிரச்சனைகளுக்காகவுமே அந்த தொழிலில் எடுக்கக்கூடிய வருமானங்களையும் லாபங்களையும் நஷ்டங்களும் இவருக்கு குடும்பத்தின் மூலியமாகவே ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ தொழிலை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆட்படுவார். அந்த தொழில் நல்லா ஓடினாலும் அந்த தொழிலில் நஷ்டங்களை இவர் சந்திப்பார். அது இந்த கன்னி லக்னம் முடியக்கூடிய காலம் வரையும் அவருக்கு நடப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த அஸ்த நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் அவர் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்காரு அப்படின்னா இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனுடைய லாபத்தை அவர் பெறுவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த லக்னத்திற்கு 11 அதிபதி சந்திரன். அப்போது இவர் வீட்டில் தங்கக்கூடாது, தொழில் ஸ்தாபனங்களில் தங்கக்கூடாது. அந்த வேலைக்காக இவர் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடக்கூடிய தொழிலாக இவர் செய்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு நல்ல பலன்கள் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போது நமக்கு தொழில் அப்படிங்கிறது நஷ்டம், அந்த தொழில் நஷ்டம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக நமக்கு வருமானம் வராமல் இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ வருமானம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு செலவுகளுக்கு பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு வருமானம் தேவை. அப்போ அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்னு நம்ம பார்க்குறோம். புதன், சந்திரன், சூரியன். அதில் புதன் அப்படிங்கிறவர் லக்னாதிபதியாகவும் இருந்து 10 அதிபதியாகவும் இருந்த ரெண்டாம் இடத்துல வாயை வச்சு வருமானம். அப்போ என்ன பண்ணலாம், அவர் பேச்சினால் ஆதாயம் பார்க்கலாம். அப்போ கமிஷன் பேசிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு சிறப்பாக இருக்கும். அல்லது உபதேசம் செய்கிறதுனால, ஏன்னா ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது உபதேசம், கற்றுக் கொடுத்தல், டீச்சிங் லைனு, ஜோதிடம், இது சம்மந்தமான துறையில் இருக்கக்கூடியது. அப்போது இந்த உபதேசம் செய்வதன் மூலியமாக அவர் வருமானங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது யார் இருக்கா, சூரியன் இருக்காங்க. சூரியன் இருக்கிறதுனால அவர் விரையாதிபதி சூரியன். இந்த விரையாதிபதி சூரியன் அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு செல்வதன் மூலியமாக வருமானம். ஜாதகர் உள்ளூருக்குள்ளே இருக்கக்கூடாது, வெளிநாடு போகணும். இது இப்போ இவருக்கு 67 வயசு ஆயிடுச்சு, இவரை நம்ம சொல்லலை. கன்னி லக்னமாக போய் இந்த ரெண்டாம் இடத்துல புதன், சந்திரன், சூரியன் இந்த மாதிரி யாருடைய ஜாதகத்துலேயும் சம்மந்தப்படுதுன்னா அவங்க இந்த மாதிரி விஷயங்களை வருமானங்களாக தேடிக்கொள்ள வேண்டும். அடுத்து சந்திரன் இருக்கிறதுனால அந்த அலைச்சலுக்கு உண்டான அலைந்து திரிந்து செய்யக்கூடிய ஒரு வேலை, ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வேலை, தினமும் தின வருமானம் செய்யக்கூடிய தரக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது அவருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஹோட்டல் கடை, மளிகை கடை, இது சம்மந்தப்பட்ட அதீதமான முதலீடுகளை போட்டு அவர் பண்ணக்கூடாது. ஆனால் அதுவே புதன், சந்திரன், சூரியன் இருக்கிறதுனால அவர் ஆன்லைன் வர்த்தகம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் அவர் முன்னெடுக்கலாமா, எடுக்கலாம். அதன் மூலியமாக வருமானம் பார்க்கலாமா, பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அப்போது நமக்கு வருமானத்தை யார் கொடுப்பா? தொழில் மூலியமாக மட்டும்தான் நமக்கு வருமானம் வருமா, அது இல்லாமல் வேறு எந்த வழியிலெல்லாம் நமக்கு வருமானங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறோம். ஏன் ஆன்லைன் வர்த்தகங்கிறத எடுத்தோம் அப்படின்னா, இந்த ரெண்டாம் இடத்தின் அதிபதி சுக்கரன் எங்கே இருக்கார், மூன்றாம் இடத்துல இருக்கார். மூணுங்கிறது தொலைத்தொடர்பு, மூணுங்கிறது கம்யூனிகேஷன், மூணுங்கிறது டெக்னாலஜி. அங்கே சுக்கரனும் ராகும் இணைஞ்சிருக்காங்க. அப்போது மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது அவர் கண்ணுக்கு நேர் பார்வையில் இல்லாமல் அந்த கம்யூனிகேஷன் மூலியமாக அவருக்கு அமைஞ்சதுன்னா அதன் மூலியமாக இவர் வருமானங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி தொழில் அப்படின்னு எடுக்கும்போது அது அந்த சொந்த தொழிலாக, உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலையா, அலையக்கூடிய வேலையா, வெளிநாட்டு வருமானமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி நிறைய தொழில் ஜாதகங்களை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். மீண்டும் இனிய தொடர் நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.